அப்ப மனிதன் இப்ப எப்படி இருக்கறானோ நீங்க கடவுளை நீங்க போய் ஒரு கண்ணாடிக்கு முன்னன்னு பாருங்க உங்க உருவம் என்ன எப்படி இருக்கோ அதுதான் கடவுளுடைய உருவம் பைபிள் பேசுற கடவுளுடைய உருவம் தன்னுடைய சாயலிலே உருவத்திலே தான் அவர் கடவுள் மனுஷனை படைச்சார் அப்ப அந்த சொந்த கடவுளுக்கே ஒரு உருவம் இருக்கிற போது அவங்க உருவம் இல்லாத கடவுளை வழிபடணும்னு விரும்புறாங்கன்னா பைபிளுக்கு வெளியே வந்து வழிபாடு செய்ய விரும்புறாங்கிறதா அதனுடைய உண்மையான பொருள் அவங்க நம்மளை பார்த்துட்டு கல்லை வழிபடுகிறார்கள் மண்ணை வழிபடுகிறார்கள் என்று பேசுகிறது ஆனால் பைபிள்ல அவர்கள் கல்லை வழிபட்டதாக இருக்கிறது பிரைஸ் எல்லா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உண்மை கிறிஸ்தவம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டவர்களும் பரிசுத்த வேதாகமத்தில் குழப்பம் ஏற்பட்டவர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்தே நாம் சரியான பதிலை கொடுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை பாருங்க கடவுள் என்று சொன்னாலே அவர் அன்பாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் ஒருவேளை கடவுள் அன்பு மட்டும் செய்து கொண்டு நீதியும் நியாயத்தையும் செய்யாவிட்டால் அவர் அநீதி செய்கிறவரும் அநீதிக்கு துணை நிற்கிறவரும் என்றுதான் அர்த்தம் திரு செண்பக பெருமாள் அவர்கள் சொல்லியிருந்தார் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவன் வெறும் தீய குணம் படைத்தவரும் பொறாமை எண்ணங்கள் உடையவர் என்று சொல்லியிருந்தார் ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கேள்விகள் எழுப்பினபடினாலே அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாங்க தொடர்ந்து அவருடைய கேள்விகளை நாம் பார்க்கலாம் பைபிள் சொல்லுகின்ற அந்த கடவுளுடைய உருவம் என்ன குணம் என்ன என்ன பேர் இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் பைபிள் என்ன சொல்லுது மனிதனை படைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் அவர் என்ன சொல்றாரு உடனே என்ன செய்யறாரு அதுக்கு முன்னுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை என்பதாலே என்னவோ செண்பக பெருமாள் அவர்கள் சொல்லுகிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்கு மனிதனை படைப்பதற்கான அனுபவம் இல்லை என்று போன எபிசோட நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் யாருக்கு அனுபவம் இருக்கிறது என்று ஒருவேளை அந்த எபிசோட நீங்க பாக்கலன்னா மேல ஐபட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுத்துருக்க நீங்க பார்த்துக் கொள்ளலாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார் மற்றும் மண்ணினாலே ஆதாமை படைத்தார் ஆனால் இந்துக்களுடைய வேதங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரம்மா அவருடைய மகளாகிய சரஸ்வதியை கற்பழித்து தான் இந்த முழு உலகத்தையும் படைத்திருக்கிறார் இதிலே தெரிகிறது யாருக்கு அனுபவம் இருக்கிறது என்று தன்னுடைய சாயலாகவும் அவருடைய பண்புகளின் அடிப்படையிலும் மனிதனை படைத்தார் அப்ப மனிதன் இப்ப எப்படி இருக்கிறானோ நீங்க கடவுளை நீங்க போய் ஒரு கண்ணாடிக்கு முன்னன்னு பாருங்க உங்க உருவம் என்ன எப்படி இருக்கோ அதுதான் கடவுளுடைய உருவம் பைபிள் பேசுற கடவுளுடைய உருவம் தன்னுடைய சாயலிலே உருவத்திலே தான் அவர் கடவுள் மனுஷனை படைச்சார் அப்போ அந்த சொந்த கடவுளுக்கே ஒரு உருவம் இருக்கிற போது அவங்க உருவம் இல்லாத கடவுளை வழிபடணும்னு விரும்புகிறாங்கன்னா பைபிளுக்கு வெளியே வந்து வழிபாடு செய்ய விரும்புகிறாங்கிறதான் அதனுடைய உண்மையான பொருள் இவருடைய வாதமே பலவீனமான வாதங்கள் நல்லவேளை ஐயா மத்தேயு 10:16 வசனத்தை எடுக்க மறந்துட்டார் போல இருக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் செண்பக பெருமாள் ஐயானே சொல்வாரு கர்த்தர் உங்களை புறா போல மாற சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை பாம்பு போல மாற சொல்லுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் அறிஞர் என்று சொல்லுகிறவர் பரிசுத்த வேதாகம் எத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறது எத்தகைய மொழியை பயன்படுத்துகிறது ஒருவர் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த அறிவு கூட இவருக்கு இல்லை உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நான் சொல்றேன் செண்பக பெருமாள் ஐயா சிங்கம் போல இருக்கார் என்று அப்ப அதுக்கு அர்த்தம் செண்பக பெருமாள் ஐயாவுக்கு சிங்கம் போல பல்லு இருக்குதா சிங்கம் போல முடி இருக்குதா சிங்கம் போல தோற்றம் இருக்கிறதா அதற்கு அர்த்தம் செண்பக பெருமாளையா சிங்கம் போல வீரம் உள்ளவர் என்றுதான் அர்த்தம் இன்னொரு உதாரணம் கூட கொடுக்குறேன் ஒருவர் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாரு சில நாட்களுக்கு பின்பு அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு உடனே நான் சொல்றேன் நீங்க போன பின்பு என்னுடைய இதயமே உடஞ்சு போச்சு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன இதயம் வந்து சுக்குநூறா உடஞ்சிருச்சுன்னு அர்த்தமா இல்லையே அதுக்கு அர்த்தம் அவரோடு உள்ள நெருக்கமான உறவை தான் குறிக்கிறது இதே போலதான் பரிசுத்த வேதாகமும் சில காரியங்களை பேசுகிறது அதேதான் நம்ம ஆதியாகமும் 1:27 வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த வசனத்தின் அடிப்படையில உண்மையிலேயே தேவனுடைய சாயல் என்றால் என்ன அதாவது நமக்கு இருக்கிறது போல ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் கடவுளுக்கும் இருக்கிறதா ஆதாமை ஆணினுடைய சாயல படைத்த தேவன் ஏவால யாருடைய சாயலில் படைத்தார் அப்போ பெண் தெய்வம் இருக்கிறதா இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் இந்த சார்ட்ட பாருங்க தேவ சாயல் என்றால் என்ன இங்க தேவனுடைய குணங்கள் மற்றும் வசனம் தேவனுடைய குணங்களை நீங்க பாத்தீங்கன்னா இரக்கம் துக்கம் அன்பு வெறுப்பு மகிழ்ச்சி இந்த மாதிரியான அநேகமான குணங்கள் தேவனுக்கு இருக்கிறது அதற்கு ஆதாரமான வசனங்களையும் நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் இந்த சார்ட்டின் அடிப்படையில் பார்ப்போமானால் இங்க தேவனுடைய சாயல் என்றால் அவருடைய குணங்களை குறித்துதான் பேசப்படுகிறது இந்த குணங்கள் நம்மிடத்தில் கூட நாம் பார்க்க முடிகிறது அப்ப திரு செண்பக பெருமாளையா சொல்லுகபடியே பார்ப்போமானால் மீன்களை படைப்பதற்கு மீன் தெய்வங்கள் வேண்டும்
விலங்குகளை படைப்பதற்கு விலங்கு தெய்வங்கள் வேண்டும். அப்போ தெய்வங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய மதத்துல அநேக தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில ஒரே ஒரு தேவன், அவர் திரியேக தேவன், மூன்று ஆள் தத்துவங்களை உடையவர். அவர் அவருடைய செயலாக, அதாவது அவருடைய குணத்தின் அடிப்படையில் தான் மனிதனை சிருஷ்டித்தார். யாக்கோபு ஒரு தலைக்கு ஒரு கல்லை வச்சுட்டு உறங்குவார், தலையணை வச்சுட்டு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா வான தூதர்கள் மேலேருந்து கீழே ஏறி, கீழேந்து மேலே ஏறதை அவர் பார்க்கிறார். அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த கல்லுக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கிறது என புரிந்து கொண்டு அந்த கல்லை தூக்கி நட்டு அதுக்கு வழிபாடு செய்கிறார். பொய் சொல்லணும்னா அது செண்பக பெருமாளையிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது அவர் என்ன சொல்கிறார், யாக்கோபு தலைக்கு ஒரு கல்லை வச்சு உறங்குறாரு. அன்னைக்கு ராத்திரியில் வான தூதர்கள் மேலேருந்து கீழே இறங்குறாங்க, கீழேந்து மேலே ஏறுறாங்க. இதை அவர் பார்க்கிறார், பார்த்து அந்த கல்லுக்கு எத்தனை மகத்துவம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த கல்லை என்ன பண்ணுறாருன்னா வழிபடுகிறார். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனமும் அதுதான் சொல்லுகிறதா. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது, யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்துல தேவன் என்ன சொல்கிறார், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று. உடனே அவர் நித்திரை தெளிந்து எழுந்து அவர் என்ன சொல்கிறார், நிச்சயமாகவே இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறார். அதற்காகவே அடையாளத்திற்காக ஒரு கல்லை நட்டு அந்த கல்லின் மேல் எண்ணெய் ஊத்துகிறார். ஆனால் அந்த கல்லை அவர் வணங்கவில்லை, அது ஒரு அடையாளத்திற்காகத்தான் அந்த கல்லை அங்கு வைத்தார். இந்த கடவுளுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விருப்பு வறுப்புங்கிற ஒரு குணம் அவருக்கு இருந்திருக்கு. ராகதுவேஷம் நம்ம சொல்லுவோம், வேண்டிய ஆள் வேண்டாத ஆள். ஒரு கடவுளாக இருக்கிறவருக்கு வேண்டிய ஆள் வேண்டாத ஆள்னு எப்படி இருக்க முடியும்? அப்ப நான் என்ன கேட்கிறேன், விருப்பு வெறுப்பு உள்ளவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவங்க கேட்கிறாங்க, விருப்பு வெறுப்பு கடவுள் எப்படி விருப்பு வெறுப்பு இல்லாதவரா இருக்க முடியும்னு. ஒரு அப்பாவுக்கு நாலு பிள்ளைங்க, ஒரு பிள்ளையை பிடிக்கலன்னு உடனே பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொத்து கொடுக்குற போது அந்த பிள்ளைக்கு பங்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அதனால இது வந்து கடவுளுக்குரிய இலக்கணமாக நமக்கு தெரியல. யாத்திராகமம் அங்கிற விடுதலை பயணத்தில் 11:7 சொல்றாரு, கடவுள் எகிப்தியர்களையும் புறஜாதி எகிப்தியரையும் இஸ்ரேலியர்களையும் வேறுபடுத்தி காணக்கூடிய தகுதி உடையவர்னு பேசுறார். ஐயா சொல்லியிருந்தார், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்கு ஒரு குணம் இருக்குது, வேண்டிய ஆளு வேண்டாத ஆளு என்று. அதற்கு ஆதாரமாக எகிப்தியரையும் இஸ்ரேலியரையும் வேறுபடுத்தி காண்பித்தார் என்று சொன்னார். அப்ப ஏன் தேவன் எகிப்தியரையும் இஸ்ரேலியரையும் வேறுபடுத்தி காண்பித்தார்? எகிப்துல பாத்தீங்கன்னா 10 தேவி தெய்வங்கள் இருந்தது. தேவன் 10 வாதைகள் அனுப்புறார். ஆனால் அந்த எகிப்து மக்களை 10 வாதைகளிலிருந்து அந்த 10 தெய்வங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அங்கே தேவன் நிருபத்தை காண்பித்திருக்கிறார், அந்த 10 தேவி தெய்வங்கள் அல்ல, யெகோவா தேவன் தான் உண்மையான தெய்வன் என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை படித்தேன் என்று சொல்கிற திரு செண்பக பெருமாளையா, ஏன் நினிவை குறித்து பேசவில்லை? ஏன் யோனாவை குறித்து பேசவில்லை? படிச்சிருந்தாலும் அவர் எப்படி சொல்லுவார்? அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாக்கிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினிவே கட்டவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு
இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையில நினிவேயின் பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. அதனால தேவன் யோனா தீர்க்கதரிசியை அங்க அனுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசியின் சொல்லை கேட்ட மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். அதனால தேவன் நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. அப்போ செண்பக பெருமலையை சொல்கிறபடியே பார்ப்போமானால் இவர் யூதர்களுக்கும் இஸ்ரேவேலர்களுக்கும் தான் கடவுள் என்று சொல்வோமானால் நினிவே பட்டணத்தார் யார்? அவர்கள் ஒரு புறஜாதியார். அப்போ தேவன் புறஜாதியாருக்கு யோனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இதுல தெரிகிறது தேவனுக்கு வேண்டிய ஆளு வேண்டாத ஆளு அப்படி என்று எதுவுமே கிடையாது. தேவனுக்கு எல்லோருமே வேண்டிய ஆளு தான். செண்பக பெருமலையா, நீங்களும் கூட அவருக்கு வேண்டிய ஆளு தான். அது போல கோபம், ரொம்ப கோபக்கார், அது அவருடைய கோபம் ரொம்ப அதிகமா எப்போ வெளிப்படும்னா அவங்க அவருடைய கட்டளையை மீறுகிற போது. அவர் சரி தப்பு அது வேற, அவர் என்ன சொல்றாரோ கேட்டு நடக்கணும். பயப்படுதலே கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயந்தா பக்தி வருமாங்கிறது வேற கேள்வி. ஆனா அவங்க கடவுளுக்கு பயப்படணும், பயந்து அவர் சொல்றது அவ்வளவும் அப்படியே கேட்டு நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. உபாகமம் என்கிற இணைச்சட்டம் பழைய ஏற்பாட்டில் 9:7-8 இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நிறைய இருக்கு அவங்க அவருடைய கோபத்தை பற்றி பேசுகிறோம். அவர் உங்களை அழிச்சிடுற அளவுக்கு சியோன் மலையில் வச்சு நீங்கள் நடந்துக்கிட்ட நடைமுறைகளுக்கு உங்களை அடிக்கிற அளவுக்கு அவர் கோபமுடையவராக இருந்தார் என்று பேசுகிறாங்க. அப்போ அவருடைய குணங்கள் இதெல்லாம் பெருமையாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் அப்போது விருப்பு வெறுப்பு உள்ளவர், கோபம் உள்ளவர். ஒரு உண்மையான பெற்றோர் என்றால் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை தட்டி கேட்பார்கள், பிள்ளைகள் மேல் கோபப்படுவார்கள். அப்போ எப்பொழுதுமே கோபப்படுவார்களா? இல்லையே. அந்த தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டும் வண்ணமாக பிள்ளைகள் மேல் என்ன பண்ணுவாங்கன்னா கோபப்படுவாங்க. இதே போலதான் பரிசுத்த வேத ஆகமத்தில் தேவன் இஸ்ரேல் மக்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் மேல் கோபப்படுகிறார். ஏனென்றால் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு. அப்போ தேவன் தவறுகளின் மேல் கோபப்படவில்லை என்றால் அவர் தவறுகளை மறைக்கிறார் என்று அர்த்தம், அவர் அநீதி செய்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்துக்களுடைய வேதங்களை நாம் பார்க்கும் பொழுது சிவன் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சிவபுராணம் லிங்க புராணத்துல நாம் வாசிக்கும் பொழுது இங்க சிவன் என்ன பண்றாருனா ஒரு முனிவரை பார்க்க போகிறாரு. முனிவரை பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியை பார்க்கிறாரு. மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அந்த மனைவியை அடைய நினைக்கிறாரு. இதற்காக சிவன் ஒரு பிளான் பண்றாரு. அடுத்த நாள் காலையில சேவல் போல மாறி அவருடைய வீட்டுக்கு முன்னால இருந்து கூவுறாரு. அந்த முனிவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா விடிய காலத்துல இருந்துச்சு கங்கை நதியில போய் குளிக்க போவாரு. அப்போ சேவல் கூவன உடனே அவர் எந்திரிச்சு கங்கை நதிக்கு குளிக்க போயிட்டாரு. சிவன் என்ன பண்றாருன்னா உடனே அந்த முனிவர் மாறி மாறி அவருடைய பொண்டாட்டி கிட்ட, அதாவது அவருடைய மனைவியிடம் உடல் உறவு கொள்கிறார். இது கங்கை நதிக்கு குளிக்க போன அந்த முனிவர் இனி விடியல என்று நினைச்சு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. வீட்டுக்கு திரும்பி வந்து பாக்குறாரு, தன்னுடைய மனைவி கற்பழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த முனிவர் என்ன பண்றாங்கன்னா என்னுடைய மனைவியை யார் கற்பழித்தாங்களோ என்று சொல்லி அவர் சாபம் கொடுக்கிறார். இது வந்து சிவன் செய்கிறார். கடவுள் என்று சொன்னாலே அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் இஸ்ரேல் மக்களிடம் கோபப்பட்டார் என்று சொல்கிற திரு செண்பக பெருமலையா, கடவுளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம் இருக்க முடியும், எப்படி கோபக்காரரா இருக்க முடியும் என்று கேள்வி கேட்ட திரு செண்பக பெருமலையா, இந்துக்களுடைய வேதங்களின் அடிப்படையில சிவன் மற்றொரு மனைவி, அதாவது ஒரு முனிவருடைய மனைவியை கற்பழிக்கிறார். இது எப்படி கடவுளுடைய குணமாக இருக்க முடியும்? கோபப்பட்டார் அதனாலே இது கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லுகிற திரு செண்பக பெருமாள் இங்க சிவன் மற்றொரு மனைவியை கற்பழிக்கிறார். இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் யார்கிட்ட போவோம்? கடவுள்கிட்ட போவோம். ஆனால் கடவுளே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் நாம் யாரிடம் போவோம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க திரு செண்பக பெருமாள் அவர்களே. இன்னொன்னு பொறாமை. உபாகமம் என்கிற அந்த இணைச்சட்டம் 5:7-9 உள்ள வசனங்கள்ல அதை தமிழ் மொழிபெயர்ப்பு பண்றவங்க அந்த கடவுள் பொறாமை உள்ளவர் என்கிறத எழுதுறதுக்கு தயங்குறாங்க. ஒரு கடவுளுக்கு எப்படி அது அவங்களுக்கே தெரியுது. அப்ப இந்த கடவுளுக்கு இந்த குணம் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதனால் அவங்க சகிப்புத்தன்மை இல்லாதவர் அந்த மாதிரி எழுதுவாங்க. அது எப்போ சொல்லுவார்? நீங்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற போது அந்த வழிபாட்டை நான் உன்னுடைய கடவுள் சகித்து கொள்ள மாட்டார். நீங்கள் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஜெலசிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. தமிழில் சகிப்புத்தன்மை இல்லாதவர், வேற்றின தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த மாதிரிலாம் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஐயா சொல்லியிருந்தார் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள கடவுள் பொறாமை குணம் நிறைந்தவர் என்று. உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து விலை உயர்ந்த வண்டி இருக்கிறது, ஆனால் என்கிட்ட அந்த வண்டி இல்லை. நான் என்ன பண்றேன்? அவரை பார்த்து பொறாமப்படுகிறேன். இது வந்து பொறாமை குணம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில யெகோவா தேவனை தவிர வேறு தெய்வம் இல்லையே, அப்ப தேவன் எப்படி பொறாமைப்பட முடியும்? இதை நாம் ஏசாயா 45:5-6 வாசிக்கும் பொழுது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்தும்
நான் உனக்கு இடை கட்டி காட்டினேன், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில தேவன் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேற யாருமே இல்லை. அப்ப தேவன் யாரிடம் பொறாமை கொள்வார்? ஏனென்றால் அவர் மட்டுமே தேவன். உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவியிடம் வேறொருவர் வந்து என்ன பண்றாருனா சிரிச்சு பேசுறாரு. இதை பார்த்த கணவன் என்ன பண்றாருன்னா கோபப்படுறாரு. இது பொறாமை என்று சொல்ல முடியாது. இது ஒரு பொசிசிவ்னஸ், அதாவது என்னுடைய மனைவி எனக்கு தான் சொந்தம், என்னிடத்தில் தான் அதிகமாக பேச வேண்டும் என்று கணவன் நினைக்கிறாரு. இதே போலதான் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவனும் என்ன பண்றாருன்னா என்னுடைய ஜனங்கள் எனக்கு தான் சொந்தம். இது பொறாமை கிடையாது. ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் அவ்வளவாக நேசிக்கிறார். இன்னும் ஒன்னு, பழி வாங்குதல். ஏசாயா 35:4 அந்த விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். பழிக்கு பழி வாங்குதல் இதெல்லாம் இது ஏசாயா இதை இப்போ சொல்கிறாருன்னா கிமு 586 நபுக்கத்நேசார் படையெடுத்து வந்து இந்த மக்கள் புறஜாதியாரால் இந்த மக்கள் துன்பப்பட்டுட்டாங்க என்கிறதுனால அதுக்கு பிறகு அந்த அதுக்கு பழி வாங்குறதுக்காக வரக்கூடிய கடவுள். ஆக இவையெல்லாம் தான் தங்களுடைய கடவுள் என்று பைபிள் பேசுகிறது. கோபம், பொறாமை, பழி வாங்குதல், ராகதுவேஷம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுடைய குணங்களாக இருக்கும். எனவே இந்த கடவுளை பைபிள் பேசுகிற இந்த கடவுள் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு கடவுளை பைபிள் அறிமுகப்படுத்துகிற போது மனித உருவமும் மனித குணங்களும் உடைய ஒரு ஒரு கடவுளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறது. செண்பக பெருமாள் ஐயா சொல்லியிருந்தார், பைபிள்ல சொல்லப்பட்ட கடவுள் பலிக்கு பலி வாங்குகிற குணமுடையவர், அதனாலே அவர் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். என்னுடைய நண்பனை ஒருவர் கொலை செஞ்சிட்டாரு. நான் என்ன பண்றேன்? என்னுடைய நண்பனை நீ கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி அவரை நான் கொலை செய்ய போகிறேன். ஒருவேளை நான் அவரை கொலை செஞ்சிருந்தா அது பலிக்கு பலி. ஆனால் நான் அவரை கொலை செய்யாம அவரை போலீஸிடம் ஒப்படைக்கிறேன். போலீஸ் என்ன பண்றாங்கன்னா தக்க தண்டனை அந்த கொலை செய்தவருக்கு கொடுக்கறாங்க. ஒருவேளை நான் அவரை கொலை செஞ்சிருந்தா அது பலிக்கு பலி. நான் போலீஸிடம் ஒப்படைச்சதுனாலே அது நியாய தீர்ப்பு. இதே போலதான் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவன் என்ன பண்றாருன்னா மக்களை அங்க நியாயந்திருக்கிறார். கடவுள் ஒருவருக்கு தண்டனை கொடுத்தால் அது பலிக்கு பலி அல்ல, அது நியாயந்திருப்பு. அதனால் தேவன் இஸ்ரவேல் மக்களை வைத்து அங்கே நியாயந்திருக்கிறார். பகவான் என்ற ஒரு சொல்லை நம்முடைய விஷ்ணு புராணம் பயன்படுத்துகிறது. பக என்கிற 6 குணங்கள் உள்ளவராக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மங்களகரமான குணங்கள். ஐஸ்வர்யம், வீரியம், அந்த மாதிரியான ஒரு 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 ஒப்பற்ற ஆளுந்தன்மை. ஐயா விஷ்ணுவை குறித்து ரொம்ப பெருமையா பேசினாரு. அதாவது அவருக்கு இந்த குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் இருக்கு, இப்படி குணங்கள் இருக்கு, அவர் ரொம்ப நல்ல குணங்கள், அவர் ஒரு கடவுள் என்று ரொம்ப பெருமையா பேசினாரு. ஆனால் அவர் ஏன் விஷ்ணுவுடைய தீய குணங்களை குறித்து பேசவில்லை? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சிவபுராணம் ருத்ர சமிதா 5 41 சாப்டர்ல 3-5 வரை வாசிக்கும் பொழுது இங்க விருந்தா என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய இன்னொரு பெயர் துளசி. துளசி என்பவள் விஷ்ணுவுடைய பக்தர், அதாவது விஷ்ணுவை வழிபாடு செய்கிறவள். ஒரு முறை விஷ்ணு என்ன பண்றாருன்னா அந்த துளசியுடைய கணவனாக மாறி துளசியோடு உடலுறவு கொள்கிறார். இது நான் சொல்லல, உங்களுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறது. இது என்னுடைய கற்பனை அல்ல, உங்களுடைய புத்தகம் தேவி பகவதம். இதுல பேஜ் நம்பர் 512 இந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் அந்த பெண் என்ன பண்றாருன்னா விஷ்ணுவை சபிக்கிறாள், விஷ்ணு கல்லாக மாறுகிறாள். தேவி பகவத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். அக்னி புராணம் 3:17-20 வரை மற்றும் ஸ்ரீமத் பகவதம் 8:12-15-16 வரை இங்க விஷ்ணு பேய்களை கவர்ந்து தோற்கடிப்பதற்காகவே மோகினி அவதாரத்தை எடுக்கிறார். மோகினி அவதாரத்தை எடுத்து முடித்த பிறகு அங்கிருந்து சிவன் வருகிறார். சிவன் சொல்கிறார், நீ மறுபடியும் மோகினி அவதாரத்தை எடு. விஷ்ணு உடனே மோகினி அவதாரத்தை எடுக்கிறார். அந்த மோகினி அவதாரத்துல சிவன் வந்து விஷ்ணுவை பாக்குறாரு. விஷ்ணு வந்து ரொம்ப அழகா தெரிகிறார், அதாவது அந்த மோகினி அவதாரத்துல ரொம்ப அழகா தெரிகிறார். சிவன் உடனே அந்த மோகினியை அடைய நினைக்கிறாரு. துரத்தி விஷ்ணுவை கற்பழிக்கிறார், அதாவது மோகினியை கற்பழிக்கிறார். இவர்களுக்கு இடையே பிறந்தவர் தான் ஐயப்பன், அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுள் கோபமுடையவர், பொறாமை குணமுடையவர், பலிக்கு பலி வாங்குகிறவர். அதனால் இவர் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லுகிற திரு செண்பக பெருமாள் ஐயா, எங்களுக்கும் கூட சில கேள்விகள் இருக்கிறது. விஷ்ணுவின் துளசியை கற்பழித்தார், விஷ்ணுவின் மோகினியாக மாறினார், விஷ்ணுவின் 10 அவதாரங்களை எடுத்தார். கடவுள் என்று சொன்னால் அவரை எது வேண்டுமானாலும் செய்ய முடியுமே, ஏன் இத்தனை அவதாரங்கள் எடுத்தார்? இந்த கேள்விகளுக்கு நீங்க எங்களுக்கு பதில் கொடுங்க. உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம்.